அவருடைய எம்பி எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு வந்து யாருக்கு இருக்கும்? மம்தா பேனர்ஜி. ஆனா வந்து எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். அவர் சினிமா ஃபீல்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வயசு ஆயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். திமுக வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையா எதிர்த்துட்டு இருந்தாரு, ஆனா இப்போ வந்து திமுக வந்து ஆதரவு. அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா, அப்படிதான் எடுத்துக்கணும். 1500 கொடுங்க, பிஜேபி கூட பிடிச்சின்னு வருவேன். 2000 கொடுங்க, எடிமி கூட பிடிச்சின்னு வருவேன். இதான் என்னோட கொள்கை. நான் அப்படிதான் இந்த 100 மக்களை வளர்த்து வச்சிருக்கோம். நாங்க அரசியல் அதை வளர்த்து வச்சிருக்காங்க. விஜய் வந்து நல்ல மக்களுக்கு உதவி செய்தார். இவன் ஒரு உதவி செய்யல, செய்யக்கூடிய ஆளும் கிடையாது. சும்மா அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வேற ஒண்ணும் இல்லை. 15 மணி நேரத்திலே 20 லட்சம் பேர் வந்து இணைந்திருக்காரு சார். இதெல்லாம் சும்மா சார், உங்களுக்கு பிரிமா அப்படிதான் காட்டுவாங்க. ஏடிஎம்கே 2 கோடின்னு சொல்லுது, டிஎம்கே 2 கோடி சொல்லுது. இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு 2 கோடி பேர் சேர்க்கணும். அப்ப எல்லாம் நீ கொண்டு போயிடும். மற்ற கட்சியில எங்க ஓட்டு போவோம்? காங்கிரஸ் எங்க போச்சு, பிஜேபி எங்க போச்சு, தேமுதிக எங்க போச்சு, பாமக எங்க போச்சு, கம்யூனிஸ்ட் எங்க போச்சு? ஆமா, நாங்க கூட முன்னாடி கட்சி திறந்த நேற்று எனக்கு 30 லட்சம் பேர் என்னுடைய கட்சியில இணைந்துக்கிறாங்கன்னு சொல்லி நான் சொல்லலாம். காட்டணும் இல்லையா, சீட்டு காட்டணும்ல, யார் யாரு எந்தெந்த தொகுதியில் அப்படின்ற லிஸ்ட் காமிச்சாதான் அது உண்மை தெரியும். உங்களுக்கு பிஜேபி பிடிக்குமா? பிஜேபி பிடிக்காது. ஏன், எதனால பிடிக்காது? பிஜேபி வந்து மோடி வந்து யாருக்கு பிடிக்காது? மோடி வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கமலுடைய ஆதரவு வந்து திமுக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 2025 நடக்க இருக்க ராஜ்யசபாக்கு வந்து ஒரு சீட் வந்து கையெழுத்தாயிருக்கு. அவன் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வர முடியாது, ஜெயிக்க முடியாது. இந்த குறுக்கு வழியில போய்தான் போகணும், அதை தான் அவன் விரும்பினா. அதை அவங்க கொடுத்துட்டாங்க. இனிமேல் போயிட்டு அவன் மக்களுக்கு ஓட்டு போட்டு வர முடியாது. அவன் சினிமாவில் வாய்ப்பு கிடையாது, வயசாயிடுச்சு. இப்படியாவது நடத்தலாம் போடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். எப்படியோ போய் நிற்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வந்த புதுசில் சொன்னதுக்கும் இப்போ செயல்முறைக்கும் வித்தியாசமே நிறைய சரிங்களா? அதனால வந்து இப்போ இனிமேல் கமலாக எடுக்காதுங்க. மக்களவையில் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, அதனால மாநிலம் கொடுத்துருக்கலாம். ஏன், எதனால கமலுக்கு வந்து அந்தளவுக்கு வாக்கு வங்கிலாம் நினைக்கிறீங்களா? கோயம்புத்தூரே கேட்டுக்கிறாரு. கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட போட்டி இருக்குது, குத்து தோத்துட்டாக்கா ஒரு சீட் வேஸ்ட் ஆகிடும்ல. அதனால மாநிலம் கொடுக்குறது நல்லது தான். அதை ஏற்றுப்பார் நினைக்கிறீங்களா? ஏற்றுக்கலாம், தெருவில் நிற்க வேண்டியது தான். ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நீ ரெடினா கொடுக்குறத ஏற்றுக்குன்னு பண்ணணும். அடுத்த டைம் வேணா கூட மாநிலம் வந்து மக்களவையில் நிற்கலாம். அவரோட இயலாமை தான் சார், அது கமலோட இயலாமை தான். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, நம்ம என்ன வாக்குறுதி கொடுக்குற போது எதை சொல்லி நான் வெளியே வரமோ அந்த மாதிரி என்ன தான் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை இழந்துட்டார் அவர். இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அவர் சினிமா ஃபீல்டு இருக்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அதான் அவ்வளோ வயசாகிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது அவரை நின்று ஜெயிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது கூட பரவாயில்ல தான், ஏன்னா எடுத்தவுடனே இதை பூட்டிடுவேன் அதை பூட்டிடுவேன்றதை விட ஒரு சப்போர்ட்டில் கொஞ்சம் ஏதோ இது போய் உள்ளே இறங்கினார்னா ஏதாச்சும் பேசுவார், நல்லது கெட்டது. ஏன்னா அவர் பேசக்கூடிய சமாச்சாரம்லாம் அந்த மதவாதத்துக்கு எதிராக தான் பேசின்னு வர அப்படி. அதனால் இது சூட் ஆகும், நல்லது தான், பரவாயில்ல. அதில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது 40% அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வெற்றினு எடுத்துக்கலாம். நின்று ஜெயிச்சிருந்தானா 60% ஜெயிச்சிடலாம். நீ எதில் நின்று இருந்தாலும் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஜெயிக்கலாம் இருந்திருக்கோம். இது பரவாயில்ல, அவர் சந்தோஷமாக ஏற்றுக்குன்னு அடுத்து எம்எல்ஏவில் எப்படி ஒரு 5 சீட்டாச்சும் வாங்குறதுக்கு இது அவர் சேவை பண்ணணும். ஏன்னா குறிப்பிட்ட தொகை ஏதோ ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தொகை ஒதுக்கும்போது அவன் அவர் கண்ணில் எது செய்யணுன்ற எண்ணம் வருதோ அதை செஞ்சு கொஞ்சம் பேர் எடுத்தாருன்னா கண்டிப்பாக 26 இல்லையா சார், இது அதுக்கு ஒரு 5 சீட் கண்டிப்பாக வாங்கலாம். இல்லை, இதை வரவேற்கத்தக்கது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்த்தாரு, ஆதரவு தெரிவிக்கிறது. எதிர்த்தாரு, இப்போ அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. வாழ்றதுக்கு வழி மக்களவைக்கு வந்து இவங்களுக்கு ஒதுக்கல, ஆனால் மாநிலங்களவைக்கு வந்து இவங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்களே, ஏன் நினைக்கிறீங்க? கமலுக்கு வந்து மக்களோட ஆதரவு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? கிடைக்காது, மக்களோட ஆதரவு கிடையாது. அதனால குறுக்கு வழியில் ஒரு மெம்பராக போய் டெல்லியில் போய் ஐயா, அதே மாதிரி தான் இவங்களும் இல்லைங்க. அவருக்கு மெயின் இது இல்லைங்க, ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போடுறதுக்கு ஆள் கிடையாது. மெயினாக டிஎம்கே ஓட்டு தான் போவோம். ஒரு சீட்டு கொடுத்தா பெஸ்ட், அதனால கண்டிப்பாக போவார். இல்லை, கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசனுக்கு ரொம்ப டஃப் கொடுத்தாருல்ல? கொடுத்தாருங்க, அப்போ இருந்த நிலைமை வேறுங்க. அப்போ அவர் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார். ஆனால் அதனால் அவருக்கு அங்கே நல்ல பவர் இருந்தது. அதே மாரி அவரை வராப்போ வந்து அவரோட பேட் டைம் கேட்டிங்களா? மக்கள் அது பிறகு அவர் இனிமேல் போட்டு எழுச்சிக்கியா எழுச்சி அடையது வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த பவர் போயிடுது. அவர் என்ன சொல்லி வந்தார், ஒரு மாற்றம் ஏற்படும் தமிழ்நாடுன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் 1 சீட்டு 2 சீட்டு தான் சுவாரம் போயிருந்தாலும் இனிமேல் போட்டு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால மாநிலங்கள் சொல்கிறது வந்து நம்பர் சுவிச்சு கொடுக்குறது, பரிதாபப்பட்டு சரி நம்ம கஷ்டப்படுறேன் சொல்லி கொடுக்குறது, அவ்வளோதான். பரிதாபப்பட்டு கொடுக்குறது தான் அவருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. மக்கள் ஆதரவு இல்லை சார், அதான் சார். ஒரு ஹீரோ வந்து வராருன்னு சொல்லிட்டு ஒரு உலக நாயகன் படத்தில் நல்லா பண்ணிக்காது, பாராட்டிய வேண்டிய விஷயம் தான் அது, அதில் குறை சொல்ல முடியாது.
அதை வச்சு வரும்போது மக்கள் எதிர்பார்த்தாங்க. அப்போ கொஞ்சம் ஓட்டு விழுந்துச்சு அவ்வளோதான். மற்றபடி நீ சொல்கிற நீங்கள் சாதிச்ச அளவுக்குன்னு சொல்கிறதுலாம் நம்ம கமல் ஒன்றுதான் கிடையாது சார். சினிமா நல்லா பண்ணியிருக்காரு பட் அவ்வளோதான். இது வரைக்கும் மக்களுக்கு சேவை உள்ள ஒன்று இது, அதாவது இது எலெக்ஷன் டைம் மட்டுமே நீங்கள் யாரும் காமிக்கக்கூடாது, மற்ற டைம் நீங்கள் காமிக்கணும். ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு அறிவிப்பு மக்களுக்கோசம் எது செப்படுத்துகிறாங்களா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஓட்டு வரும், வர வாய்ப்பே கிடையாது. இல்லை 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 இல்லை, செல்வாக்கு இருக்குது, செல்வாக்கு கொடுக்க மாட்டேன்ற இது இல்லை. அங்கே அந்த கூட்டணியில் இவர் திமுகன்றது ஒரு 30 சீட்டு நம்ம கையில் வச்சாதான் தென் மாநிலங்களுக்கான வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு இவர் நினைச்சது. இன்னொன்று கேட்டால் அந்த மாநிலம் ஒரு ஒரு மாநிலமும் தன் வசத்தை வச்சுன்னுக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். காங்கிரஸ் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தான் அது ஒரு பெரிய இதாக காட்ட முடியும். அதனால் நல்லது தான் நினைக்கிறேன். இது திமுக வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தார், ஆனால் இப்போ வந்து திமுக வந்து ஆதரவு. அரசியல் இதெல்லாம் சகஜமுப்பா, அப்படி தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, கலைஞர் இது விஜய் கொள்கையை அறிவிக்கலை. விஜயகாந்த் எல்லாத்தையும் ஏழைக்கு உழுதுன்ற ஒரு கொள்கை கொஞ்சம் வச்சுருந்தார். இவர் மதவாதத்தை எடுக்கிறன்ற ஒரு கொள்கையை வச்சுருக்காரு. இந்த மூணுத்துலேயும் பார்க்கும்போது கமலஹாசனுடைய கொள்கையை உசந்ததை தெரியுது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மதவாதம்ன்றத ஒரு தீய ஒழிக்கணும்னு சப்போர்ட்டு திமுக கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி செய்கிறது நல்லதாக தெரியுது. இப்போ அடுத்ததாக வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து 2 சீட்டு ஒதுக்கியிருக்கு. திருமாவளவன் வந்து ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அப்படி இருந்து ஒரு 4 சீட்டு கேட்டாங்க, 4-3 வந்தது. இப்போ 3 வந்து திரும்ப 2 வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது எதனால் நினைக்கிறீங்க? சொல்கிறேன்னா அவங்க என்ன சொல்கிறேன்னா, கொடுத்து 2 தொகுதி, அந்த தொகுதி 2 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சு வாங்க அப்படின்ற. 4 தொகுதி கொடுத்தாக்க அடுத்த கட்சிக்காரன் எடுத்து முட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இல்லை போன முறை 2 தொகுதி கொடுத்தாங்க, 2 தொகுதியிலும் 2 தொகுதிக்கு 2 தொகுதி வந்தார், 2 தொகுதி வந்தார். இப்போ அப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ பாரதிய ஜனதா ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் அப்போ ஒன்றுமே தெரியாது, இப்போ வறண்டு இருக்கு. என்ன அது வந்து எல்லாம் பிரியும் பிரிவுனா சாதியெலாம் இவங்க ஓட்டு டிஎம்கே ஓட்டு டிஎம்கே தான், அண்ணா டிஎம்கே ஓட்டு அண்ணாமிகே தான், மற்ற ஓட்டுலாம் பிரியும். பிரிஞ்சுட்டாக்கா ஜெயிக்க முடியாது, பெருவாரியான ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது, சிம்பிளாக தான் ஜெயிக்க முடியும். இல்லை அவங்களுக்கு கொடுல கூட கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு எல்லாமே ஒர்க்கர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டாக்கா டிஎம்கே அது மாதிரி ஒன்றும் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ரிசர்வில் நிற்க முடியும் சரிங்களா, அவங்க ஓரளவு பரவலாக இருக்காங்க, கொஞ்சம் எல்லாம் இளைஞர்கள் அவங்க கிட்ட இருக்கிறதுலாம். அதனால் கண்டிப்பாக 2 சீட் வந்துவிடுவாங்க. பொது தொகுதி அவங்களுக்கு இப்போது கொடுக்கறதுக்கு இடம் இல்லை டிஎம்கேல, ஆனால் 3 தொகுதி கடைசியில் நின்றாரு, 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பிஜேபி தோக்கடின்னு தான் நிற்கிறாங்க, அது 2 சீட்டை ஏற்றுக்குன்னு நிற்கலாம். அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக கொடுப்பாங்க, இப்போதைக்கு சீட்டு இல்லாதனாலும் கொடுத்துருக்காங்க, அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அதிகமான ஆதரவு திருமாவளவனுக்கு இருக்குது, அதனால் பொது தொகுதியில் இப்போ கூட நின்றால் கூட ஜெயிப்பாங்க. இப்போ சீட் இல்லாததுனால ஏற்கனவே இருந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. பிசிக்காக பொது தொகுதியில் நிற்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் இவங்க ஆதரவு கூட்டணி கட்சியும் இருக்குல்ல, கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு தகுதி இருக்குது. அவங்க வளர்ந்தாங்களா வளரலாம் எனக்கு தெரியாது, ஒரே ஒரு கண்டிஷனாக வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சியும் தனிச்சு நீங்களுங்க, ஒரு டைம் உங்கள் பலத்தை காமிங்க, அப்புறம் சீட்டை பற்றி பேர பேசலாம். இப்போ அதே வந்து மீண்டும் வந்து தனி தொகுதி தான் கொடுத்துருக்காங்க சார். அதான் சொல்கிறேன்ல சார், நீங்கள் 230 நில்லுங்க சார், என்ன ஓட்டு வேணும் முதல்ல ஓட்டு வாங்கி காமிங்க, இவ்வளோ பர்சன்டேஜை காமிங்க, அப்புறமா நீங்கள் ஒரு தனி தொகுதி வேணுமா பொது தொகுதி வேணுமான்றது அப்புறம் தீர்மானிச்சலாம். இப்போ நம்மளை பற்றி நம்மளே விவாதம் பண்ணக்கூடாது சார், உங்களுக்கு உள்ளது உங்கள் கெத்து என்னன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த டைம் தனிச்சு நின்று பாருங்கள், நின்று உங்கள் வாட்டு சுவாசத்தை காமிச்சு பாருங்கள், அப்புறம் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் டைம் கேட்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு பவர் இருக்குது எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த பவர் காமிச்சாங்க சார், பவர் காமிக்கான ஒரு நிமிஷம் சார், நீங்கள் எனக்கு 1000 கொடுங்க, நான் உங்கள் உங்கள் வீட்டு உங்கள் பின்னாடி டிஎம் கொடி பிடிச்சின்னு வருவேன், 1500 கொடுங்க பிஜேபி கொடி பிடிச்சின்னு வருவேன், 2000 கொடுங்க எடிமி கொடி பிடிச்சின்னு வருவேன். இதான் என்னோடய கொள்கை, நான் அப்படி தான் அந்த 100 மக்களை வளர்த்து வச்சுருக்கோம். நாங்கள் அரசியல்வாதிகள் தான் வளர்த்து வச்சுருக்காங்க, யாருமே வந்து கொள்கை நீங்கள் 2 மொத்த ஓட்டு சதவீதமாக 6 கோடி பேர் சொல்கிறாங்க ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே 2 கோடின்னு சொல்லுது, டிஎம்கே 2 கோடின்னு சொல்லுது, இன்றைக்கி நேற்று கட்சி கட்சி ஆரம்பிச்சு விஜய் 2 கோடி பேர் சேர்க்கணும். அப்போ எல்லாம் நீங்கள் ஒன்றும் போயிடும், மற்ற கட்சியில் எங்கே ஓட்டு போவோம், காங்கிரஸ் எங்கே போச்சு, பிஜேபி எங்கே போச்சு, தேமுதிக எங்கே போச்சு, பாமக எங்கே போச்சு, கம்யூனிஸ்ட் எங்கே போச்சு, இதெல்லாம் சும்மா சார் வாதகம், நம்ம சும்மா பேசினே போகலாம் அவ்வளோதான். ஆனால் இது வந்து உண்மை கிடையாது. பிசிக்காக தனித பொது தொகுதி கொடுத்தா அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க நினைக்கிறீங்களா சார்? அதான் சொல்லிட்டுல சார், அவங்க வெற்றி பெறுவாங்களா தோல்வி அடைவாங்களான்னு சொல்ல தெரியாது சார். எங்கோ இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் 10 பேர் இருக்காங்க, அது வேணால் கன்ஃபார்ம், அது எந்த மாற்றம் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ பாமக மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, பாமக ஒரு ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், பிசிக்கா வந்து ஏரியா ஃபுல்லாக இருக்குது, எல்லா ஏரியாவிலையும் மக்கள் இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது வந்து நம்ம அப்போ தான் நீ தனிச்சுனா மட்டும்தான் தெரியும் வச்சுக்கோ.
நீங்கள் கும்பலில் குறைஞ்ச தூக்கத்தை வந்து சொல்ல முடியாது. இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கும் இது திருமாவளவனுக்கும் ரொம்ப நல்லா ஃபிட்டாக தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா, 30 சீட் நம்ம கையில் இருக்கணும். இந்த 10 சீட்டு 12 சீட்டுக்குள்ளே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குன்ற இது அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சமாச்சாரம். அதான் வலுவாக இருக்கணும். திமுகன்றது தென்னாட்டில் வலுவான ஒரு கட்சின்ற எம்பிங்களை வச்சு காட்டுறதுக்கோசம் செய்யக்கூடிய சமாச்சாரம் நினைக்கிறேன். அது வற்புறுத்திருக்கணும். திருமா எனக்கு ஒரு தனி தொகுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். இவங்க தொகுதியை தான் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்களே ஒழிய தனி தொகுதி பொது தொகுதி என்ற சப்ஜெக்ட் அங்கே வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க வச்சுருந்தாங்களா கண்டிப்பாக இப்போ 2 சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒன்று தனி தொகுதி ஒன்று பொது தொகுதியும் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பொது தொகுதி அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாங்களா விசிக்கா? திருமாவளவர்களும் பொது தொகுதின்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இல்லை கொடுத்துருக்கலாம், திமுக கொடுத்துருக்கலாம். ஏன்னா 4 சீட்டு கேட்டதுக்கு 2 தான் கொடுக்குறாங்கும் போது அதில் அது பாதி திமுகக்கு இது இருந்தாலும் இந்த பொது தொகுதி ஒன்று கொடுத்துருந்தாங்களா இவங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு சமூக வெற்றி கிடைச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது மேடம். இப்போ விஜய் வந்து டிவிக்கே கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நேற்று உறுப்பினர் அட்டை வந்து அந்த செயலி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்கா அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த உறுப்பினர் செயலி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து நல்ல மனுஷன், மக்களுக்கு உதவி செய்தார். இவன் ஒரு உதவியும் செய்யல, செய்யக்கூடிய காலம் கிடையாது. சும்மா அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. என்னமோ இவரால் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, யாராலையுமே கிடையாது. ஆசீர்வாதம் கிட்டே அவங்கவுங்க போய்க்கு தான் பார்க்குறாங்க தவிர மற்றபடி மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. இப்போ விஜய்லாம் ரொம்ப சந்தேகம் தான். ஏன் கேட்டால் இன்னும் 5 வருஷம் பிறகு தான் அவர் ரிசல்ட்டு எப்படின்னு சொல்ல முடியும். 15 மணி நேரத்துலேயே 20 லட்சம் பேர் வந்து இணைந்திருக்காரு சார். இதெல்லாம் சும்மா சார், உங்களுக்கு பிலிம் அப்படிதான் காட்டுவாங்க. 2 கோடி இருக்காங்க, 1.5 கோடி இருக்கிறதெல்லாம் சேர்த்து பாருங்க. இன்னும் 3 தமிழ்நாடு சேர்த்த கூட அவருக்கு டோட்டல் வராது உங்களுக்கு. எல்லாம் 2 கோடி 1.5 கோடி சொல்கிறாங்க. இப்போ 40 லட்சம் வந்துட்டாக்கா இவர் இவருக்கு ஓட்டு ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடியும். நின்னாக்கா எப்படி நீங்கள் 234 தொகுதி எப்படி ஜெயிப்பார்? முடியாது சார், சின்ன பசங்க தான் ஆர்வமாக இருக்காங்க. அது வந்து அவ்வளோ எடுபடாது சார். ஃபேமிலியில் 10 பேர் ஃபேமிலி இருந்தாக்கா 2-3 ஓட்டு தான் உள்ளோம். ஓனால் வரலாம், பரபரப்பாக ஒரு இது இருக்கலாம் வேண்டி மீடியா பரபரப்பாக இருக்கும், பொதுமக்கள் இதுவாக இருக்கும். இதில் வந்து ஆட்சி அமைக்க முடியாது சார், ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ 10 பேரை வச்சு கட்சி தொடங்குறவங்க கூட தளத்துக்கு அவனே வந்து தான் மீட்டிங் போட்டோம் இல்லை பத்திரிகையாளரை சந்தித்தோ கட்சி தொடங்குவாங்க. இவ்வளோ பெரிய மக்கள் இயக்கமாக இருக்குது, விஜய் வரவே இல்லையே. மக்கள் வந்து விஜய் வந்தால் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுக்குவாங்க, வந்தால் தானே வந்தால் இந்த எலெக்ஷனுக்கு வரணும். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? விஜயோட வாக்கு வங்கி வந்து குறிப்பாக எந்த ஏஜ் கேட்டகரியை பொறுத்து இருக்கணும்? சின்ன பசங்க தான் இப்போ இந்த எலெக்ஷனில் ஓட்டை தான் பிரிப்பானுங்க. வந்தால் இப்போயே வந்துருக்கணும், இல்லைனாக்கா நீ 26 வரேன்னாக்கா 25வது வருஷம் கட்சி தொடங்கிருக்கணும். இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? பிஜேபிக்கு தான் சாதகமாக போவோம். இது 1 கோடி பேர் கூட சேர்த்துக்கலாங்க, அது மேட்ரு இல்லை. கட்சி தொடங்கினா இப்போ திறந்துருக்குங்களா? திறந்து ஏதாச்சும் ஒன்று பார்த்துருக்கணும்ல, இல்லை யாருக்குன்னா ஆதரவு இல்லை ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து நிற்பனா நீ அப்போ தொடங்கியிருக்கணும்ல, இப்போ தொடங்கி ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. இப்போ தொடங்கி ஆள் சேர்க்குற என்ன பிரயோஜனம்? நிற்கிறதே இல்லைன்ட்டு அப்போ என்ன பிரயோஜனம்? இல்லை பகிரங்கமாக அறிவிக்கணும், இவருக்கு ஆதரவு கொடுக்குறேன் இவருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு. இது வந்து பிஜேபிக்கு சாதகமாக தான் போகும். நம்ம இயக்கத்துக்கு பதில் சொல்ல முடியாது. விஜய் வந்து ஆதரவு இருக்குது எப்படின்னு கேட்டாக்கா 10 வயசுக்குலேருந்து ஓட்டு போடலாம்னு சொன்னாக்கா அவர் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 18 வயசு சொன்னீங்கனாக்கா அதுக்கு வாய்ப்பு குறைவு, அதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஏதோ வரலாம் பதிவுலாம் சார். அப்படியேப்பட்ட விஜயகாந்த் அள்ளி அள்ளி கொடுத்தாரு, அவரே இந்த மக்களை ஏற்றுக்கலை. விஜய் வந்து என்ன சார் செய்ய போகிறாரு? 2000க்கு மேலே உள்ள இளைஞர்கள் அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த நாட்டை தீர்மானிக்க போகிறாங்க. அவங்க நல்லா படிச்சிருக்கானுங்க, யார் என்ன சரின்னு தெரியும். நான் என்ன தான் கருத்து பொய்யான கருத்து வெளியிட்டாலும் அவங்க இப்போ யூடியூப் சேனலை பார்த்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. நம்ம ஊர் அரசியல் சினிமா நியூஸ்லாம் இப்போ பார்க்கக்கூடாது, நம்ம ஊர் டிவி நியூஸ்லாம் பார்க்கக்கூடாது. போட்டு குழப்பின்னே இருப்பாங்க, நீங்கள் பைசா கொடுத்தா நல்லா போட சொல்லுவாங்க சார். உங்களை கூட குற்றவாளின்னு சொல்லுவாங்க, என்னோட குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அது குற்றவாளி என்னன்றது யூடியூப் சேனல் நல்லது, நான் என்ன பண்ணுறேன்றது யூடியூப் சேனல் எல்லாமே தெரியும், வெளிப்படுத்துது. இளைஞர்கள் தெளிவாக இருக்காங்க, பழையதால் யாரும் மாற்ற முடியாது, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இளைஞர்கள் தான் மாற்றுவாங்க, இந்த நாடு இளைஞர் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் பொறுத்து பாருங்கள் தெரியும். ஆமாம், நாங்கள் கூட முந்தானத்து கட்சி திறந்தேன். நேற்று எனக்கு 30 லட்சம் பேர் என்னுடைய கட்சியில் இணைந்துக்கிறாங்கன்னு சொன்ன நான் சொல்லலாம். அங்கே காட்டணும் இல்லையா, சீட்டு காட்டணும்ல, யார் யார் எந்தெந்த தொகுதியில் அப்படின்ற லிஸ்ட்டு காமிச்சா தான் அது உண்மை தெரியும். இல்லைன்னா எல்லாருமே பீல் அவுட்னு போயினே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ 20 லட்சம் பேர் எங்களுக்கு உறுப்பினராக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்து ரசிகர் இருக்கலாம், கட்சி வேறு. இதே விஜயகாந்த் கூட எடுத்துங்களேன், அவருடைய நடவடிக்கைகள் அவர் மேலே இருந்த மரியாதை வேறு, அவர் நடிப்பு மேலே இருந்த மரியாதை வேறு. நடிப்பு மேலே இருந்தவங்க தான் அவங்க வந்துக்கிறாங்க ஒழிய
அவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்க அதுக்குன்னு. விஜயகாந்துக்கும் அதே கதை தான். அதனால் சிவாஜியும் தோத்துட்டார், எம்ஜிஆர் ஒன்று தான் ஜெயிச்சு தந்த சமாச்சாரத்தில். இப்போது விஜய் வராரு, அவ்வளோ செலவு பண்ண விஜயகாந்த் ஒரு முறை தான் மின்ன முடியுது. அதுக்கப்புறம் எல்லாம் தான் தோல்வி மேலே தான் தோல்வியாக தான் இருக்குது. இது வரைக்கும் அவங்க மேலே ஏறலை. ஒருவேளை விஜய்க்கு அவங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். அவருடைய எம்பி எலெக்ஷனில் அவங்களுடைய ஆதரவு வந்து யாருக்கு இருக்கும்? மம்தா பேனர்ஜி, வெஸ்ட் பெங்கால். ஆனால் வந்து நான் வந்து இப்போது தமிழ்நாடுலேருந்தே 9 வருஷம் ஆயிடுச்சேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஏன், எதனால ஜெயலலிதா அம்மா பிடிக்கும்? ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்றீங்க, ஆனால் இங்கே வந்து ஜெயலலிதா அம்மா பிடிக்கும். ஆமாம், ஜெயலலிதா அம்மா வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி நல்லா இருக்குது, எல்லாம் இந்திக்கார வேலை செய்கிறவங்க நல்லா இது சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜெயலலிதா அம்மா இல்லைனாலே எனக்கு இப்போ வந்து இங்கே பிஜேபிக்கார வந்தாங்க, இது டிஎம்சிக்கார வந்தாங்க, ஏடிஎம்கே கூட தான் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஆமாம், ஏடிஎம்கே பக்கா. அதான் ஏடிஎம்கே தான் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்களே. அதான் இப்போ சொல்கிறாங்க. அதான் சார், இப்போ ஜெயலலிதா அம்மா இல்லைல்ல, அதனால தான் இப்போ எல்லாம் மோடியிலே எல்லாம் பணம் தான் எல்லாமே. உங்களுக்கு பிஜேபி பிடிக்குமா? பிஜேபி பிடிக்காது. ஏன், எதனால பிடிக்காது? பிஜேபி வந்து மோடி வந்து எல்லா மக்கள் வந்து சும்மா மோடி வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு எதி இப்போ வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. காசு கூட ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எல்லாம் நோட்டு மாறி போயிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து 500 100 கையில் இருக்குன்னா காசு இல்லை மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயம்னா என்னது? இந்த மோடி அவர்களுடைய ஆட்சி பீரியடில் நீங்கள் இந்த விஷயம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அது வந்து எப்படின்னாலே அங்கே வெஸ்ட் பெங்காலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எங்கேயாவது மோடியோட ஸ்கீம்னாலும் மோடி செஞ்சு தான். மோடி வந்து யாருக்கு பிடிக்காது? மோடி வந்து ஃப்ராட் மாதிரி தான். எப்படி சொல்லுவேன்னா மோடி வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் எல்லாக்கே தெரியல இது எதனால உங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு. மோடி வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல பிடிக்கல ப்ரோ. அது மோடி எனக்கு வந்து மம்தா பேனர்ஜி பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து மம்தா பேனர்ஜி எல்லாம் நம்ம இடாக்கி வந்து பட்டா கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு 120,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. மாசுக்கு 2 வாட்டி ராசின் கொடுப்பாங்க. அதுதான், அதனால தான் பிடிக்கும். ஆனால் பப்ளிக்கு நல்லா பண்ணணும், நல்லா செய்வோம் அவனுக்கு. அதுதான் திரும்ப யார் உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல்லையா யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் எப்படி சொல்கிறேன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம தான் இருக்கணும். வேறு ஒரு காரம் வந்தீங்கன்னா அப்படி அது ஒன்றும் ஒரு இது அது வேறு ஒரு காரம் வந்தீங்கன்னா அது அர்த்தம் இல்லை. என்ன சொல்லுங்கள் இல்லையா? அதை நம்ம ஊர்னால் நம்ம ஊர் தான் பார்க்கணும். வேறு டிஸ்ட்ரிக்ட்னால் வேறு டிஸ்ட்ரிக்ட் அவங்க தான் பார்ப்போம்.